நம்மளுடைய நண்பர் நிகழ்ச்சியில முதலாவதா பார்க்கக்கூடிய பகுதி செல்லக்குட்டி. இந்த செல்லக்குட்டி பகுதியில ஒவ்வொரு வீடுகளிலையும் அன்போடு வளர்த்துட்டு இருக்க நம்மளுடைய செல்ல பிராணிகள், முக்கியமா நம்மளுடைய நண்பன் சொல்லி சொல்லலாம், அந்த மாதிரியான நாய்களா இருக்கட்டும் பூனைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி விலங்குகளை எப்படி வளர்க்கிறாங்க, என்ன மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க, எப்படி பராமரிச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு அழகான வீட்டில் போய் அவங்க வீட்டில் அந்த செல்லக்குட்டி எப்படிலாம் வளருது, என்ன மாதிரிலாம் கவனிச்சுட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த செல்லக்குட்டி பகுதியில் இன்னைக்கு வந்து நம்ம எந்த செல்லத்தை வந்து, அதாவது எந்த செல்ல பிராணியை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்து ஜுனோ அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வந்து செல்ல பிராணி வந்து இருக்காரு. நான் அவரை ஆல்ரெடி பார்த்தாச்சு, அவர் ரொம்பவே குஷியாக விளாண்டுட்டு இருக்காரு. அவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த ஜுனோவுடைய குடும்பத்தார் வந்து இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து குடும்ப உறுப்பினர் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை? வாழ்க்கை ஸ்மூத்தாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. சிறப்படியாக போயிட்டு இருந்தது. இந்த லாக்டவுன்லேருந்து ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்னும் நல்லா போகும். நல்லா போகும். சிறப்படியாக இப்போ வந்து ஜுனோ அவர்களை வந்து பார்த்தாச்சு. இப்போ பார்த்ததுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றி சொல்லுங்க. இவங்க வந்து என்னுடைய மனைவி. சரி. ரேணுகா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்க வந்து டிக்ஷிதா, வனவாணி ஸ்கூல் ஐஐடியில் 11th படிக்கிறாங்க. 11th படிக்கிறாங்க. 11th படிக்கிறாங்க. ஓ, பெரிய பொண்ணு. இவங்க ரெண்டாவது பொண்ணு கேந்திர வித்யாலய சிஎல்ஆர்ஐயில் 3rd standard படிக்கிறாங்க. சரி. இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றி சொல்லிட்டேங்க. நான் ஏற்கனவே வந்து சொல்லும் போதே வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். குடும்ப உறுப்பினர் பட்டியலில் இன்னும் ஒரு ஆள் வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு என்ன வேணா, நாங்கள் செல்லமாக வளர்க்குற பிராணி எங்களுடைய நாய்க்குட்டி அவரை பத்தி சொல்றீங்களா? அவரை பத்தி நீங்க கேளுங்க. என்ன கேளுங்க? சொல்றேன். அதாவது அவரை வந்து நீங்க எப்ப தூக்கிட்டு வந்தீங்க? அதாவது அவர் தூக்கிட்டு வந்ததுன்னா, என் பொண்ணு பிறந்த ஒரு மாசத்துல 2012 நவம்பர் மாசம் 14th வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். சரி. இன்னைக்கு வந்து 8 முடிய போகுது. 8 போகுது. இந்த 3rd குழந்தையா அதை வளர்த்துட்டு. அது எனக்கு பார்த்தாலே தெரியுது, நீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஜுனோவோட அட்டாச்மெண்டா இருக்கீங்க அப்படின்றத பார்க்கும் போதே தெரியுது. இப்போ வந்து அது என்ன சாப்பாடுலாம் விரும்பி சாப்பிடுவாரு? எல்லாமே சாப்பிடும். என் குழந்தை என்ன சாப்பிடுதோ எல்லாமே. இப்போ இந்த பொண்ணு என்ன சாப்பிடுதோ, சரி, எல்லாமே அதுக்கு ஈக்குவலா அதே கொடுக்கும். இப்போ இருந்தாலும் அதுக்குன்னு தனியா வந்து பிடிச்ச விஷயம், தனியா வேணா நான்வெஜ் அதிகமா பிடிக்கும் அதுக்கு. அதனால செப்பரேட்டா நான் தனியாவே நான்வெஜ் வாங்கி வந்து அதுக்குன்னு சமைச்சு அதுக்கு வாரமானா ரெண்டு நாள் ஆச்சு, உப்பு போடாம மஞ்சள்தூள் மட்டும் போட்டு, சரி, நாய் முடி கொடுக்கும். அதனால நாய்க்கு மட்டும் எப்பவுமே உப்பு போட்டு கொடுக்க கூடாது. ஓ, அதனால அந்த உப்பு போடுறது கிடையாது. தனியாக சமைச்சு சாப்பாடாக்கி அது தயிர் சாதத்துலேயும் அதை பசைஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருவோம். குட்டியாக இருக்கும்போது இந்த பெடிகிரி அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு கொடுத்துட்ருந்தோம். இந்த ஏஜுக்கு வந்து பெடிகிரிலாம் செட் ஆகாது. அதனால நாங்கள் வீட்டில் சமைச்சு நல்ல சாப்பாடு, நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ எங்களுக்கு உண்டான சாப்பாடு, அதுக்கு உண்டான பூரி சாப்பிடுவோம், தோசை சாப்பிடுவோம், இட்லி சாப்பிடுவோம், எல்லா விதமா நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த ஃபுட் அப்படியே அந்த என்னுடைய டாக்டர் சாப்பிட்றோம். இப்போ இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு செல்ல பிராணிகளுக்குமே வந்து ஒரு தனித்துவமான குணம் இருக்கும். நம்மளுடைய பொதுவாக நாய் அப்படின்றதோடைய சேர்த்தாலும் அதுக்குன்னு வந்து ஒரு குணம் இருக்கும். இப்போ நீங்கள் செல்ல பிராணின்னு சொல்லி வரும்போது, இப்போ நம்ம ஒரு குணங்கள் வந்து நீங்கள் வித்தியாசமாக சில குணங்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, இது வரைக்கும் 8 நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்கன்னு போது அதுக்கிட்ட ஒரு சிறப்பு குணம்னு என்னென்ன சொல்லுவீங்க? சிறப்பு குணம்னா, நான் பார்த்து சாப்பாடு என்ன வைக்கிறோமோ அதுதான் சாப்பிடும். நான் அதோட பிளேட்டில் என்ன வைக்கிறோமோ அதை சாப்பிடும். நம்ம வெளியில கால் வச்சா அது ஃபர்ஸ்ட் கால் வைக்கும். ஓ, அது வரைக்கும் நம்ம உள்ள நின்று தான் உள்ளே தான் நிற்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க வீட்டுக்காரர் வந்து செக் போஸ்ட்ல வராரு அப்படின்னா பைக் சவுண்ட் கேட்டு மேல இருந்தா கூட கீழே எங்களோட ஸ்மெல்ல தான் அது தெரிஞ்சதுனால கரெக்டா கேட்டு வாசல்ல ரெண்டு காலையும் போட்டுட்டு எதிர்பார்க்கும், நாங்க வர்றோம் அப்படிங்கிறது தெரியும். நாங்க எங்க வீட்டுல 4 வெளியில போறதா இருந்தா நாங்க வெளியில போறோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போறோம் சொல்லிட்டுதான் நாங்க வெளியில போறோம். சரி. அப்போ அதோட உணர்வுகளோட வந்து நீங்க வந்து பாக்குறதா வந்து சொல்லிருக்கீங்க. இப்ப உங்களுடைய உணர்வுகளும் அது உணர்றதா வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்கும். போய் அங்க உட்காரு, டின்னர் சீட் அப்படின்னா உட்காந்துரும், சாப்பிட வா அப்படின்னா கூப்பிடும், மேல போயிட்டு வா, உச்சா இருந்துட்டு வா அப்படின்னாலும், பாத்ரூம் போயிட்டு வானா போயிட்டு வந்துடும்.
போது நிறைய பேரோட வீடுகளுக்கு வந்து நாங்கள் போய் அவங்களுடைய செல்லப்பிராணியை சந்திக்கும் போது ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுடைய செல்லப்பிராணி கூட இருக்கும்போது மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ உங்களுடைய வீடுகள்லையும் இந்த ஜுனோவுடைய மறக்க முடியாத அனுபவம்னு சொல்லி ஏதாவது ஒன்று இருக்கு? அனுபவம்னு சொன்னீங்கன்னா என் பொண்ணு எப்படி மறக்க முடியாததோ அதே மாதிரி அந்த டாக்கும் மறக்க முடியாத அது சம்பந்தமா நிகழ்வுகள் ஏதாவது? என்னோட தம்பி வீடு மல்லியில இருக்கு. சரி. அப்ப என் பொண்ணு நாங்க கூட்டிட்டு போயிட்டோம், லீவுக்கு போயிருந்தாங்க, கோட்டல் லீவு ஆஃப் லீவு. சரி. அப்ப அதுக்கு சாப்பாடு வைக்கும் போது அது சாப்பிட மாட்டேன்ருச்சு. சாப்பிட நீங்க பிரிந்து யாராவது குடும்பத்துல இருந்து யாராவது பிரிஞ்சிட்டா இவளும் எங்க வீட்டுக்காரர் தான் அது ரொம்ப இஷ்டம், ரொம்ப இஷ்டம். சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவோம், இதை போய் அது கூட தான் படுத்துக்கிறோம். ஓ, நவம்பர் மாசம் பனிக்காலம், பனிக்காலம்ன்றதுனால அது குட்டியில அது பனி உதறல ஆரம்பிக்கும். சரி. தாக்கு பிடிக்கும் போது தாயை விட்டு பிரிச்சு கூப்பிட்டு வரோம். அப்ப நைட் எல்லாம் அழுகும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டு நான் தூங்க மாட்டேன், தனியாக அதுக்கு ஒரு கூண்டு ஒன்று செஞ்சு அதுக்குன்னு ஒரு பெட்ஷீட் வாங்கி ஒரு இந்த மேட்டு ஒன்று வாங்கி அது என்ன பண்ண மேட்டை போட்டுட்டு அதுக்கு டாக் உள்ளே வச்சுட்டு அது குளிரக்கூடாதுன்ட்டு போத்தி வச்சு அதுக்கு தனியாக பிடிக்கிற பால்லாம் வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பேன். நைட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு 7 நாள் கிட்ட நான் அது பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன் நைட்டு தூங்காமல். அது அப்படியே அசந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்திருக்கேன். 2 மணி ஆகும், 3 மணி ஆகும், திடீர்னு 4 மணிக்கு எழுந்திரிச்சிரும். குழைச்சதுன்னா ஓடி அந்த வந்து அந்த அளவுக்கு நாங்கள் அது கூட அட்டாச்மெண்ட்டாக இருந்ததுனால அதனால அதை ரொம்ப இன்றைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ரொம்ப வந்து நான் இது வரைக்கும் பார்த்த செல்ல புராணிலே வந்து ஜுனோ ரொம்ப அமைதியாக இருக்காரு. நீங்கள் அமைதிக்கு என்ன காரணம்? வரைக்கும் கம்ப்ளைண்ட் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு வந்தோம், நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு குலைக்கும், விடாது. யாரையும் வெளியாளர்களை உள்ளே விடாது. ஆனால் யாரையும் இது வரைக்கும் கடிச்சதில்லை. என் பொண்ணு சாப்பாடு எடுத்து வாய்க்குள்ள வச்சா சாப்பிட்டோம். அது அதுக்கு பிடிக்காத ஃபுட்டாக இருந்தாலும் இவதான் ரொம்ப. அதனால முத முத இவளோட பிரிவு அதை தாங்கும் போது மறக்க முடியாது எங்களுக்கு. இவ இல்லனா அது சாப்பிடல அப்படிங்கறத நாங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வேற யார் சாப்பாடு வச்சாலும் சாப்பிடாது. இப்ப சாப்பிடுது, அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல அப்படி இருந்தது. என்ன நேயர்களே, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. இவ்வளவு நேரம் ஜுனோ ஜுனோன்னு சொல்லி ஒரு செல்லப்பிராணியை பற்றி பேசிக்கிட்டே இருக்குமே, இன்னும் கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்றது நீங்கள் கேட்குறது எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. இப்போது ஜுனோ வந்துட்டுருக்காரு பாருங்கள். எதிர்பார்த்துட்டு ஐயா, இவ்வளோ நேரம் வந்து ஜுனோவுடைய அந்த பொறுமையான குணத்தையும் சரி, ஜுனோவுடைய அந்த நீங்கள் உங்களுடைய அனுபவங்களையும் சரி ரொம்ப அழகாகவே வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு உங்களையும் ஜுனோவையும் சந்தித்த மகிழ்ச்சியோட உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், தேங்க்ஸ். நேர்களே, இன்னைக்கு செல்லக்குட்டி பகுதியில் ஜுனோ அப்படின்ற ஒரு செல்லப்பிராணி எந்த மாதிரி அவங்களுடைய குடும்பத்தோட ஒன்றி இருக்கு அப்படின்றத பார்த்துருந்து அந்த ஜுனோவுடைய குணங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்தடுத்து நிறைய பகுதிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். கடந்த வாரங்களில் நிறைய பயிற்சிகள் வந்து பார்த்துருந்தோம், முக்கியமாக வந்து ஒபீடியன்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி நிறைய பயிற்சிகள் வந்து பார்த்துருந்தோம். இந்த வாரம் என்ன பயிற்சி பார்க்க இருக்கோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்ற விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். ஸ்மார்ட் டாக் ட்ரைனர்ஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ட்ரைனர் அமீஸ் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த வாரம் என்ன பயிற்சி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி அவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். சரி மனமா, வந்து கடந்த வாரம் ஏற்கனவே பார்த்தது தான் ஒபீடியன்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி இரண்டு பயிற்சிகளை பற்றி நம்மளுடைய செல்லக்குட்டிகளுக்கு வந்து பார்த்துருவோம். இந்த வாரம் என்ன பயிற்சி கொடுக்க போறீங்க? இந்த வாரம் நம்ம அஜிலிட்டியை பற்றி பார்க்கலாம் சார். அஜிலிட்டி ட்ரைனிங்கை பற்றி பார்க்கலாம். அஜிலிட்டி ட்ரைனிங் அப்படின்னா? அஜிலிட்டி ட்ரைனிங் என்னன்னா அது ஒரு அட்வான்ஸ் டைப் ஆஃப் ட்ரைனிங். அட்வான்ஸ் டைப் ஆஃப் ட்ரைனிங்னா என்னன்னு நம்ம பார்க்க போனா, அந்த நம்ம டாக் வந்து ரோப் இல்லாம தான் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணணும். அதில் ஜம்மிங் இருக்கும், டனல் இருக்கும், டூல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி தடைகள் எல்லாம் தாண்டி வர்றது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரோப்பு நம்ம இது பண்ணக்கூடாது. ரோப் இல்லாமல் தான் டாகு ஹேண்ட்லர் கூட இருக்கணும். அதனால ஹேண்ட்லருக்கும் டாகுக்கும் இடையில ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும். அட்டாச்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் டாகால.
இத மெயினா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி டாகுக்கு வந்து ஒபிடியன்ஸ் ட்ரெய்னிங் தெரிஞ்சிருக்கணும். ஒபிடியன்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த அஜிலிட்டிலே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்காக தான் முதல்ல நீங்க அத கத்து கொடுத்துட்டு இப்போ இத நீங்க கத்து கொடுத்து. சும்மா சும்மா டப் 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 சும்மா சும்மா டப் 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 குட் பை சும்மா குட் பை சும்மா குட் பை சும்மா நீங்க சொன்ன இந்த அஜிலிட்டி அப்படிங்கற பயிற்சி எந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சது? இப்போ எங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு? இப்போ நம்ம அஜிலிட்டி ட்ரைனிங் இப்போ மெயினாக எங்கே பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா யூஎஸ்ஏல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அஜிலிட்டி வந்து யூஎஸ்ஏல ரொம்ப பிரபலம் அடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ்னே சொல்லலாம் அஜிலிட்டியை. அப்போதான் வந்து அங்கே தான் ஆரம்பிச்சது. ஆமாம் சார். ஏன்னா இப்போ ஹேண்ட்லருக்கும் இப்போ நம்ம அஜிலிட்டியை மெயினாக பார்க்கும்போது ஹேண்ட்லருக்கும் அந்த டாகு இடையில ஒரு ஸ்ட்ராங் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கணும், மெயினாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த மூணும் இருந்தால் மட்டும்தான் ஸ்டேஜில் டாகால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஆமாம், கண்டிப்பாக நானும் நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்கேன். சில நேரம் வந்து பயிற்சியாளர்கள் வந்து அவங்க கொடுக்கும்போது கூட அந்த செல்லப்பிராணியை வந்து கூட ஒத்துழைச்சு போனால் தான் அந்த இது பயிற்சியே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நானும் பார்த்துருக்கேன். சரிங்கம்மா, அது வந்து எல்லா நாய்களுக்குமே வந்து எல்லா செல்லப்பிராணிகளுக்குமே வந்து இருக்கக்கூடிய அந்த பயிற்சி எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட வகையான செல்லப்பிராணிக்கு மட்டும்தான் வந்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக சார், நல்ல க்வெஸ்சன் கேட்டிங்க. இது எல்லா டாகுக்குமே கொடுக்கலாம், ஆல் ப்ரீடுக்கு கொடுக்கலாம், எல்லா ப்ரீடுக்குமே கொடுக்கலாம். இது இந்த ப்ரீடு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், இந்த ப்ரீடு தான் பண்ணுன்னு கிடையாது, எல்லா டாகும் கொடுக்கலாம். இந்த ஸ்கில்லை நம்ம எல்லா டாகுமே டீச் பண்ணலாம். சிறப்பாக சொன்னீங்க. இப்போ இந்த அஜிலிட்டி அப்படின்ற பயிற்சி கற்றுக்கிறது மூலயமா என்ன பயன்கள் வந்து அந்த செல்லப்பிராணிகளுக்கு இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. இப்போ நம்ம அஜிலிட்டி நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதுனால டாகுக்கு வந்து போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஜாயிண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அஜிஸா, எந்த மாதிரியான நாய்களுக்கு வந்து பயிற்சிகள் வந்து கொடுக்கலாம், அதே மாதிரி எந்த மாதிரியான நாய்கள் வந்து இதை உடனே வந்து கற்றுக்கும்? இப்போ எந்த டாக் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம்னா பார்டர் குலி பண்ணுறாங்க, சரி, ஜாக் ருசியல் பண்ணுறாங்க, பூடில் பண்ணுறாங்க. இந்த மூணு ப்ரீடு தான் ரொம்ப அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த அஜிலிட்டி ட்ரைனிங்கில். ஏன்னா அவங்க ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க, பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும், ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அழகாக இருக்கும். ஸோ இதனால இந்த டாக் தான் ரொம்ப அதிகமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த அஜிலிட்டி அப்படின்ற பயிற்சிகளை பற்றி ரொம்ப விரிவாகவே வந்து சொல்லியிருக்கீங்க. இதே நேரம் வந்து இந்த பயிற்சியை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து எங்களுக்கு இருக்கு. நேயர்களுக்காக இந்த பயிற்சி வந்து நீங்கள் பண்ணி காமிப்பீங்களா? நான் கண்டிப்பாக சார் பண்ணலாம். நிச்சயம் வாங்க பாருங்க. நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய கற்றுப்பழக நிகழ்ச்சியில் அஜிலிட்டி அப்படின்ற ஒரு பயிற்சியை பற்றி ரொம்ப தெளிவாகவே வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் வந்து எப்படிலாம் வந்து கொடுக்கறது, எங்கே ஆரம்பிச்சது, இது எப்படி வந்து கொடுக்கணும், எந்த வகையான செல்லப்பிராணிகளுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப விரிவாகவே வந்து சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் இந்த பயிற்சி வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க செல்லப்பிராணிகளை வச்சு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தயாராக இருக்கீங்களா? அமிஷா, சீசர் அண்ட் சிம்பா வந்து ரொம்ப அழகாகவே வந்து அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த பயிற்சி நீங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றது அவங்க பண்ணும்போது பார்க்கும்போது தான் வந்து தெரியுது. நிச்சயமாக வந்து எல்லாராலையும் வந்து மறக்க முடியாது இந்த பயிற்சியை பார்க்கும்போது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த பயிற்சி பண்ணும்போது டாகுக்கும் ஹேண்ட்லருக்கும் இடையில ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும்தான் டாகால் இந்த ஸ்டேஜ்லலாம் இந்த தடைகளெல்லாம் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். நிச்சயமா. எனக்கு ஒரு கடைசியாக ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று இருக்குது. சொல்லுங்கள். அது என்னென்னா, எந்த வயசுலேருந்து கொடுக்கலாம் இந்த செல்லப்பிராணிகளுக்கு, எந்த வயசுலேருந்து இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து கொடுக்கலாம்? இப்போ நம்ம 1 இயர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா டாக்டரோட அனுமதி பெற்று நம்ம இந்த ட்ரைனிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி வாங்கினதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ஏன் இந்த ட்ரைனிங் பண்ணுறது மெயின் நோக்கம் என்னென்னா, இந்த டாகோட போன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஜாயிண்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒபிசிட்டின்னு ஒரு ப்ராப்ளம் வராமே சால்வ் பண்ணலாம். ஃப்யூச்சரில் ஒபிசிட்டின்னு ஒரு ப்ராப்ளம் வந்தாலே டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு வர்றது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராமல் ஸ்டாப் பண்ணலாம். இது மெயினாக டாகோட திங்கிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும். ப்ராப்ளம் சால்விங் ஒரு ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும் டாகு. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸே டெவலப் ஆகும் டாகு. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால டாக் வந்து ஹாப்பியாக வச்சுக்கலாம் நம்ம லைஃப் லாங்காக. சிறப்பாக சொன்னீங்க. எனக்கு வந்து சில சந்தேகம் வந்து நிச்சயமாக இருந்தது. எப்படி வந்து இந்த செல்லப்பிராணிகள்லாம் தங்களுடைய பயிற்சியாளர்களுக்கு வந்து அடி பண்ணியுது, அதே நேரம் அந்த பயிற்சிகள்லாம் எப்படி செய்யுது அப்படின்ற விவரங்களை வந்து நான் பார்த்துருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான பயிற்சி, நீங்கள் அஜிலிட்டி அப்படின்ற பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது நீங்கள் வந்து செஞ்சும் காமிச்சிருந்தீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்றது எனக்கு கண்கூடாகவே வந்து தெரியுது. இன்றைக்கு உங்களை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். நன்றி. பராமரிப்பு பகுதியில் நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய
செல்ல பிராணிகளுக்கு ஏதாவது நோய்கள் ஏற்பட்டது இல்லை ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா அதை என்ன மாதிரி வந்து அதை பராமரிக்கணும், அதுக்கு எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத இதுவரைக்கும் நம்மளுடைய நண்பர் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம முன்னாடி ஒரு செல்லக்குட்டி இருக்காரு. அந்த செல்லக்குட்டிக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நினைக்கிறேன், அது என்ன அப்படின்றத தெளிவாக கேட்டுட்டு இதுக்கு என்ன மாதிரி வைத்திய முறைகள் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நன்றாக இருக்கிறேன். ஐயா வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம செல்ல பிராணிகளுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்குற வைத்திய முறை வந்து நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய செல்லக்குட்டி முன்னாடி இருக்காரு, அவருக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது, இதை எப்படி இந்த வைத்திய முறை என்ன அப்படின்றத சொல்லுங்கள். நன்றாக கேட்டீர்கள். இந்த பராமரிப்புன்றது நாய்களில் ரொம்ப முக்கியம். செல்ல பிராணிகள் வளர்க்கும் போது சின்ன வயசுலேருந்தே குளிப்பாட்டின உடனே காதை தொடக்கிறதும் காதை வந்து காதில் பஞ்சு வச்சு பாத்து கொடுக்கறதும் அப்படியே குளிப்பாட்டும் போது தண்ணி இன்னி போயிடுச்சுன்னா உடனே அதை தொடக்கிறதும் முக்கியம். இப்போ இல்லாவிட்டால் 7-8 வயதான பிறகு இந்த நாய்களுக்கு ஒரு வியாதி வரும். இந்த நாய்க்கு வந்த வியாதியின் பேர் ஹெமட்டோமா எனப்படும் ஒரு காது வீக்க நோய். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் சொல்லியிருந்தீங்க? ஹெமட்டோமா. ரத்த கட்டு உண்டாகும். அந்த ரத்த கட்டு உண்டாயிருச்சுன்னா அது பந்து மாதிரி வீங்கிடும். அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து அப்படியே காலால் சொரிஞ்சு அந்த இடத்தையே புண்ணாக்கிடும். புண்ணாச்சுன்னா அந்த புழுவெல்லாம் வச்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால 7 வரைக்கும் காத்திருக்காங்க. ஆரம்பம் முதலே காதுகளை சுத்தம் பண்ணுறது முக்கியம். 7 இல்லை 8 ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி காதலில் வந்து ஒரு கட்டி தோன்றும். ஆரம்பத்தில் சின்ன கட்டியாக இருக்கும், போக போக டேபிள் டென்னிஸ் பால் சைஸுக்கு வந்துடும். அப்படி வந்தவுடன் நீங்கள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகினால் அவர்கள் மயக்கம் கொடுத்து இதை ஆப்ரேஷன் பண்ணுவார்கள். இது 3 முன்பாக எங்களுக்கு ஆப்ரேஷன் வந்தது. இப்போது அதை கட்டை பிரித்து அது மாற்றப் போகிறோம். இப்போ நம்ம மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி வீடுகளிலே வந்து ஏதாவது முதலுதவி அப்படின்றது செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது பந்து மாதிரி உள்ளே இருக்கும். புண்ணு ஓப்பனாக இருந்தால் ஏதாச்சும் ஆயின்மெண்ட் போடலாம். சரி. பட் புண்ணு ஓப்பனாக இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம சின்ன கட்டியாக இருக்கும் போது வேண்டுமென்றால் இந்த த்ராம்போஃபோப் எனப்படும் இந்த ஆயின்மெண்ட்டை தடவலாம். இது தடவுனா உள்ள இருக்க ரத்த கட்டுகள் கொஞ்சம் குறைவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதாவது ஆரம்ப அறிகுறியிலேயே நம்ம பண்ணிடலாம். ஆனா அதுக்காக இது நிக்கும்னு சொல்லிட முடியாது. சரி. கொஞ்சம் தள்ளி வைக்கும். சரி, இது வராம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? அந்த காதை சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சார். குளிப்பாட்டு போதெல்லாம் காதில் பஞ்சு வச்சு குளிப்பாட்டணும். 10 குறைவாக குளிப்பாட்ட கூடாது. சரி. ஒன்ஸ் இன் 10 ஒன்ஸ் இன் 15 குளிப்பாட்டினா போதும். சரி. அதுதான் முக்கியமானது. ரெண்டாவது இந்த மாதிரி வந்துருச்சுன்னா கொண்டு வந்து ஆபரேஷன் பண்றது தான் ஒரே வழி. சரி, இதுக்கு வந்து அறிகுறி ஏதாவது தெரியுமா? அது உடல் சோர்வா இருக்கிறது இல்ல சாப்பிடாம போகும், கொஞ்சம் டல்லா இருக்கும், இந்த காதை கழுத்தை ஒரு பக்கமா வளைச்சிக்கிட்டு இருக்கும். சரி, இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்தாலே அவங்க கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி வந்திருக்குன்னு. இங்க பாருங்க, இது 3 முன்னால ஆபரேஷன் பண்ணும். இப்ப பாருங்க புண்ணு ஆதி இருக்கு. இது இன்னும் ஒரு 3 பொறுத்து இதோட இந்த தையலெல்லாம் எடுத்துடுவோம். எல்லா வகையான பிராணிகளுக்குமே இந்த மாதிரி தாக்குறதுக்கு முக்காவசியம் எல்லா நாய்க்கும் வரும். குறிப்பா இந்த காது உயர்ந்தமா தூக்கி இருக்கிற நாய்களுக்கு அதிகமாக வரும். ஜெர்மன் ஷெப்பர்ட், சரி, இந்த பாம்பரேனியன், சூவா, இந்த மாதிரி காது உயரமா தூக்கி இருக்கிற நாய்களுக்கு முக்காவசிய நாய்களுக்கு வரும். காய்ச்சல் வந்து 103.8 தான் இருக்கும். இப்போ இந்த புண்ணு வந்துட்டாலே நீங்க சொன்ன மாதிரி இந்த காய்ச்சல், இந்த உடல் நடுக்கம் இதெல்லாம் இருக்கும். ஏற்கனவே தையல் போட்டதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாம்பிள்ஸை எடுத்து விட்டுணும்.
மடங்கு எடுக்க மாட்டோம், ஒரு ரெண்டு ரெண்டா எடுப்போம். அடுத்த மூணு மணி நாள் பொறுத்து மறுபடியும் வருவாங்க, அப்ப எடுப்போம். இப்போ வந்து இது கட்டு போட போறோம். தொடர்ந்து எத்தனை முறை அதை வந்துகிட்டே இருக்கணும்? இந்த மூணு நாளைக்கு ஒரு தடவை வீதம், மூணு தடவை வர வேண்டியது இருக்கும். அப்பதான் புண்ணு முற்றமா சரியாகும். ஆமா, இந்த கட்டு போட்டதுக்கு கூட பாருங்க வித்தியாசமான முறையில் இருக்கும். இந்த காதல் வந்து கட்டு போடும் போது இந்த மாதிரி பேடிங் மாதிரி ஒரு இது பேண்டேஜை வச்சு அதுக்கு மேலே தான் கட்டு போடணும். கட்டு போடும்போது இந்த பேண்டேஜை சுற்றும் போது எப்போதும் இந்த கீழ்பாகத்துலேருந்து மேல் பாகத்துக்கு தான் வரணும். அதாவது இங்கே மேல் பாகத்துலேருந்து கீழ்பாகத்துக்கு தான் வரணும். கீழேந்து கட்டு போட்டுட்டு வந்தால் இதுக்குள்ளே இருக்கிற ரத்தம்லாம் இதில் சேர்ந்துடும். அதனால இங்க பாருங்க மேலிருந்து தான் கட்டு கீழ்பக்கம் போகணும். சரி, ஒருவேளை ரத்தம் அப்படி சேர்ந்துருச்சுன்னா அதனால என்ன மாதிரி? அப்படி சேரக்கூடாது. சேர்ந்துச்சுன்னா அந்த காதே அழுகி போயிடும். அதுவும் இல்லாமல் அந்த பேண்டேஜ் வந்து குறிப்பிட்ட ப்ரெஷரில் தான் போடணும். ரொம்ப ப்ரெஷராக போடக்கூடாது, ரொம்ப கடினமான பேண்டேஜ்களில் போடக்கூடாது. இது பாருங்க பேப்பர் மாதிரி இருக்கும். சரி, ஏன் வந்து அதுக்கான ரொம்ப இறுக்கமாக வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன்? இறுக்கமாக கட்டினா ரத்த ஓட்டம் இல்லாமல் போயிடும். ரத்த ஓட்டம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதில் வந்து அந்த இடம் கேங்கரின்னு என்னப்படும், ரத்த ஓட்டம் குறைந்து வர வியாதி வந்துடும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம டீல் பண்ணுறது வந்து மிஷின்ஸ் இல்லை, உயிர்கள். அதில் உயிர்களில் நம்ம டீல் பண்ணும்போது அதை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு எப்படி ஒரு காயம் விட்டால் நம்ம அதை பராமரிக்கிறோமோ அப்படி வந்து இதுங்களை கவனிக்கணும். இல்லாவிட்டால் இதுங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுரும். சரி ஐயா, வந்து இதுக்கு வந்து மாத்திரைகள் இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லை? இல்லை, மாத்திரை கொடுத்துருக்கோம். கொடுக்குறீங்களா மாத்திரையை? கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அது என்ன மாதிரி மாத்திரை கொடுக்கணும், அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது? அதாவது அந்த மாத்திரை வந்து இந்த மாதிரி லெக்ஸின் இப்படி மாத்திரைகள் இருக்குது. இந்த மாத்திரை வந்து இங்கே போட்டுக்கு பாருங்க, அதை பேலட்டபிள். சரி, அப்படின்னாக்கா அதுங்களுக்கு சிக்கன் எசன்ஸில் செஞ்ச மாத்திரைங்க. ஓ, நாயங்களுக்கு மருந்து போட்டிங்கன்னா சாப்பிடாது. ஓ, அதுங்களுக்கு அந்த மோப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அதை தள்ளி போடணும்னு பார்க்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி பேலட்டபிள் டேப்லெட்ஸ் தான் கொடுக்கணும். இதில் ஒரு முக்கியமாக ஒன்று கவனிங்க, இந்த மாதிரி கட்டு போடும்போது இந்த ஆப்ரேஷன் செய்யும்போது இந்த மாதிரி அந்த கழுத்தை சுற்றி போடுற இந்த பட்டை, இதுக்கு ஆங்கிலத்தில் வந்து எலிசபெத்தன் கார்டுன்னு சொல்லுவாங்க. சரி, ஏன்னா இங்கே பாருங்கள் எலிசபெத் மகாராணிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஒளிமட்டம் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறதுனால இது எலிசபெத்தன் கால்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது காலால் இந்த காதை சொரிய முடியும். சொரிஞ்சிச்சுன்னா கஷ்டம், அது புண்ணு ஆடுறப்போ ரொம்ப சொரியும். அதனால இது செய்யப்படாது. ஐயா, இன்னைக்கு வந்து நம்மளுடைய செல்ல பிராணிக்கு காதுகளில் ஏற்படும் நோயை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதை எப்படி வந்து மருத்துவம் பண்ணுறது, அதை எப்படி சரி பண்ணுறது, அதற்கான மருத்துவ முறைகள்லாம் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக அழகாக வந்து நேயர்களுக்கு விளக்கி காமிச்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.